Hi viewers, welcome to Term Math. Lesson Statistics and Finding Standard Deviation by Mean Method. Example 8.5 பார்க்கலாம். The amount of rainfall in a particular season for 6 days are given as 17.8 cm, 19.2 cm, 12.5 cm, 12.8 cm, 11.4 cm and 16.3 cm. Find its standard deviation. இந்த கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் டேட்டா 6 கொடுத்துருக்காங்க. இந்த 6 டேட்டாக்கு தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம மீன் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் டேட்டாவை 6 டேட்டாவையும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கால்குலேஷனுக்கு. அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 11.4, நெக்ஸ்ட் 12.5, 12.8, நெக்ஸ்ட் 16.3, 17.8, 19.2. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் டேட்டா n ஈக்குவல் டு 6 இருக்குது. 6 நோட் பண்ணிக்கலாம். தென் x பார் கண்டுபிடிக்கலாம். இப்போ x பார் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? x பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் x பை n, சம்மேஷன் ஆஃப் x பை n. அப்போ x சம்மேஷன் ஆஃப் xங்கிறது அந்த 6 டேட்டாவையும் ஆட் பண்ணணும். நியூமரேட்டரில் ஆட் பண்ணி போடுங்க, டினாமினேட்டரில் நம்பர் n ஈக்குவல் டு 6 போடணும். இப்போ நியூமரேட்டர்ஸில் இருக்க வேல்யூவை ஆட் பண்ணால் டோட்டல் 90 வரும். இப்போ 90 டிவைடட் பை 6 ஆல் கேன்சல் பண்ணால் 15 வேல்யூ, ஆன்சர் இஸ் 15. ஸோ x பார் ஈக்குவல் டு 15 கிடச்சிருக்கு. இதுக்கு நம்ம டேபிள் போடலாம். இந்த மீன் வேல்யூ யூஸ் பண்ணி டேபிள் போடலாம். ஃபர்ஸ்ட் காலம் எக்ஸ் வேல்யூ, ஒரிஜினல் எக்ஸ் வேல்யூவை நம்ம 1/1 அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். நெக்ஸ்ட்டு டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்த காலமில் டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இப்போ டீவியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் எக்ஸ் வேல்யூலேருந்து மீன் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு டீவியேஷன். எவ்வளோ விலகி போயிருக்கு அப்படிங்கிறது தான் டீவியேஷன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கிவன் டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் 1/1 எழுதிக்கலாம். 6 டேட்டா இருக்கு, 6 ரோஸ் வரும். அப்போ 6 ரோஸ்க்கும் நம்ம கால்குலேஷன் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் பாருங்கள், 11.4 இது வந்துட்டு ஆக்சுவல் டேட்டா. இந்த ஆக்சுவல் டேட்டாவுக்கு எவ்வளோ டீவியேஷன் இருக்குன்னு பாருங்கள். இப்போ 11.4 ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ் வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் நமக்கு என்னது 15 போடணும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு 15, எக்ஸ் பார்ங்கிறது மீன். ஓகே, அப்போ 11.4 மைனஸ் 15. இல்லை டைரெக்டாக ஆன்சர் எழுதணுனாலும் எழுதிக்கோங்க. இப்போ வந்து டீவியேஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு 3.6, மைனஸ் 3.6. ஓகே, இப்போ மைனஸ் 3.6 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 12.96. மைனஸ் ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ரோ வாங்க. இப்போ 12. ஆக்சுவல் வேல்யூ 12.5 மைனஸ் எக்ஸ் பார் போடுங்க. இப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 2.5. மைனஸ் 2.5 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 6.25 கிடைக்கும். நெக்ஸ்ட் ரோ 12.58 வந்துட்டு ஆக்சுவல் வேல்யூ, டீவியேஷன் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். மைனஸ் 2.2 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 4.84. ஆக்சுவல் வேல்யூ 16.3, டீவியேஷன் வந்துட்டு 1.3 கிடைக்குது. 1.3 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1.69. நெக்ஸ்ட் ரோ இதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டே வாங்க. 2.8 டீவியேஷன், ஸ்கொயர் பண்ணால் 7.84. 19.2க்கு டீவியேஷன் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 4.2 ப்ளஸ் 4.2 இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 17.64. இப்போ நம்ம சம்மேஷன் ஆஃப் டி அண்ட் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் முடிக்கணும். சம்மேஷன் ஆஃப் டி அப்படிங்கிறது டீவியேஷன் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, அதோட டோட்டல். இப்போ சம்மிஷன் ஆஃப் டி ஸ்கொயர் என்னது, நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதணும் இல்லையா, அதோட டோட்டல். இப்போ இந்த டீவியேஷனை டோட்டல் பண்ணலாம். மைனஸ் எல்லாம் டோட்டல் பண்ணிக்கோங்க, மைனஸில் வரும் ஆன்சர். ப்ளஸ் எல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா, மைனஸ் நம்பர்லாம் டோட்டல் பண்ணுறப்ப மைனஸ் 8.3, அடுத்து ப்ளஸ் நம்பர்ஸ்லாம் டோட்டல் பண்ணுறப்ப ப்ளஸ் 8.3. ஸோ நம்மளுக்கு மைனஸ் அண்ட் ப்ளஸில் இருக்க சேம் வேல்யூ ஜீரோ ஆயிடுது. டீவியேஷன் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து சம்மிஷன் ஆஃப் டி ஸ்கொயர் டோட்டல் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள். 51.22 கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த டூ வேல்யூஸ்க்கு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சம்மேஷன் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டேர்ம் எடுக்கவே தேவையில்லை. நம்ம ஃபார்முலா பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ சம்மேஷன் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோ,
summation of d square equal to 51.22. So in the values we formula la substitute pannala. Formula standard deviation sigma is equal to summation of d square by n minus summation of d by n. Now summation of whole square putunga. Summation of d is 0 and the term full away nam minus kapra varakudi term edukave thevailla. Now formula summation of d square by n matte edutha podum. Okay, now the value substitute pannunga 51.22 by n value 6 inga in the sum ku square root idu vandu divide pannala 6 ala divide panni adukapra square root edukanum 6 ala divide panna 8.53666 continuous ah vandute irukum so nama or 6 double 6 oda stop pannikalam ipo nammal decimal ku apra 2 2 numbers ah edukatha namak square root panna vasadhiya irukum so 8.53 bar double 6 bar 2 2 numbers ah pirichu vechikalam appo square root pannala da 8 parunga 2 2 sir 4 adukku mela edutha 3 3 sir 9 varu edukka koodadhu ipo subtract panna 4 next 2 digits add pannikalam decimal point vechirunga 453 aachi ipo enna quotient la irukko adu 2 ala multiply pannunga 2 irukku indha step ku 2 4 aayirchu 2 ala 9 edukala adutha 49 into 9 பண்ணா என்ன கிடைக்கும் 441 ஓகே சப்ட்ராக்ட் பண்ணுங்க இப்போ வந்து 49 ஓட 12 சின்ன நம்பரா தான் இருக்கு இப்போ அடுத்து 66 எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ 29 இருக்கு கோஷன்ட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 58 கோஷன்ட்ல மட்டும் டெசிமல் வெச்சா போதும் மறுபடியும் 582 2 நம்பர் ஆட் பண்ணிக்கே இப்போ 582 ஐ 2 ஆல மல்டிப்ளை பண்ணி போடலாம்12 multiply panna 1164 day and the step continue panite podum nammalku inda problem ku poduvave inda lesson la irukra problems ku 2 decimal values irundha podum so sigma is nearly is equal to 2.92 thank you for watching my video subscribe to math